சீசன் ஃபோரோட டைட்டில் வின்னரா யார் வருவாங்க? சிவாங்கி வரலாம். இந்த சீசனில் யார் டைட்டிலை வின் பண்ண சான்ஸ் இருக்குது? குக்கு வித் கோமாளியில் சிவாங்கி வந்து வின் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஹா, நல்லா காமெடி பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. குரேஷி, குரேஷி அவங்க. எனக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும். இந்த சீசனில் யார் டைட்டிலை வின் பண்ண சான்ஸ் இருக்குது? குக்கு வித் கோமாளியில் சிவாங்கி வந்து வின் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா லைக் அவங்க வந்து கோமாளியாக இருந்துட்டு குக்காக வந்தாங்கல்ல, இப்போயும் அவங்க நல்லா தான் டிஷ்ஷஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அவங்க க்யூட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ப்ளஸ் நல்லா குக் பண்ணுறனால அவங்க நல்லா கமெண்ட்ஸ் வாங்குறனால மேபி அவங்க வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு ஆள் வின் பண்ண முடியும் அப்படின்னா? இதை தாண்டினா மேபி மைம் கோபி அவர் வின் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நல்லா டிஷ்ஷஸ்லாம் கொடுக்குறாருல, அவருமே வந்துட்டு ஒரு ஆக்டர். பட் அவர் வந்து குக் பண்ணும் போதும் லைக் அவர் வந்து ஒரு மேலாக இருந்துட்டு நல்லா நல்லா பண்ணிட்டுருக்காருல, ஸோ அவர் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கோமாளி அப்படின்னா அது யாருக்கும்? புகழ் தான் பிடிக்கும் எனக்கு. அவர் வந்து லைக் ஸ்பான்டேனியஸாக வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கறது, அந்த கலாய்க்கிறது, அதெல்லாமே வந்து எல்லாருமே பண்ணாலும் புகழ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுவார். அவரோட ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே நம்மளுக்கு வந்து சிரிப்பு வந்துடும். ஸோ வந்து புகழ் தான் வந்து என்னோடய ஃபேவரட் கோமாளி. மோனிஷா, புகழ், இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களே பெருசாக எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க, எந்த குக்கையும் வெளியில் அனுப்பினதில்லை. சுனிதா சொல்கிறீங்களா? சுனிதா இல்லை, பெருசாக ஒருத்தங்கண்ணா. ஆஹா, நல்லா காமெடி பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. குரேஷி, குரேஷி அவங்க. உங்களுக்கு? எனக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் புகழ் எப்பவுமே ஃபன்னாக இருப்பார், அதனால் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களை பிடிக்கும். ஃபஸ்ட்டு மணிமேகலை அந்த குக் வித் கோமாளியில் பிடிக்கும், இந்த இதில் சுனிதா பிடிக்கும். அக்கா, இந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபோரோ டைட்டில் வின் பண்ணால் யாருக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு? விசித்ரா, சிவாங்கி. வெஜ்ஜாக இருந்தால் சிவாங்கி. உங்களுக்கு? எனக்கு விசித்ரா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. நிறைய பேர் வந்து சிவாங்கிக்கு தான் அதிகமான ஓட்டு வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஏன்னா அவங்க ரொம்ப இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. நார்மல் குக்கிங்கே வேறு ஸ்டைலில் வேறு மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணுறாங்க, அதனால அவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி வின்னிங்கில் இருக்கலாம். எனக்கு விசித்ரா ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்றதுனால. ப்ரோ, உங்களுக்கு குக் வித் கோமாளி பிடிச்ச கோமாளியாக இருக்கும்? ஓ, குரேஷி தான் ப்ரோ. அவர் தான் இப்போ நல்லா பண்ணிட்டுருக்காரு. போன சீசன்லாம் பெருசாக தெரியல, இந்த வாட்டி நிறைய டைலாக்ஸ்லாம் விட்டுட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதான் டைட்டில் வின் பண்ணோம்னா ஒன்று மைம் கோபி, அவர் நல்லா இப்போது நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க. அடிக்கடி போனார்னா நான் ரேண்டமாக பார்க்குறது அப்போது பார்த்தீங்கன்னா இவர் தான் பேர் வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ அவருக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து சிவாங்கி வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்றனால அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அப்படி வந்து அப்படி பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போது இவங்க தான் கொடுக்க போகிறாங்கன்னா எப்படியும் ஒரு கெஸ்ட்டு வச்சுருப்பாங்க. கடைசியில் ஃபைனல் வரைக்கும் போகலாம், மேபி ஒரு சான்ஸ் வச்சுட்டு செகண்ட் ரன்னர் அப்பா கூட வச்சுட்டு இவர் கூட மைம் கூப்பி கூட சான்ஸ் இருக்கு இல்லையா ஃபைனல்ஸில். எனக்கு தெரிஞ்சு அவர் வின் பண்ணலாம், பெட்டராக இருக்கும் இல்லையா? ஒரு புதுசாக ஒரு வெளியே ஒரு ஆக்டர் கொண்டு வந்து உள்ளே இது பண்ணுறாங்க, பெரிய விஷயம் தான். உங்களுக்கு பிடிச்ச கோமாளி யார் ப்ரோ? குரேஷி ப்ரோ, குரேஷி பிடிக்கும். இந்த வாட்டி நல்லா பண்ணுறாரு அவர். சரி, இந்த சீசன் ஃபோர் டைட்டில் வின்னர் யார் வருவா? எனக்கு தெரிஞ்சு சிவாங்கின்னு நினைக்கிறேன் ப்ரோ. நல்லா எஃபோர்ட் போடுறாங்க, நல்லா பண்ணுவாங்க நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சிவாங்கி வின்னர் ஆகிற காரணம் வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதனால தானே இல்லை நல்லாவே சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்லா சமைக்கிறாங்க, இருந்தாலும் இருக்கும் ப்ரோ, அதுவும் இருக்கும், ரெண்டுமே கலந்தால் தான் ப்ரோ இருக்கும். அக்கா, குக்கு வித் கோமாளியில் உங்களுக்கு பிடிச்ச கோமாளியாக இருக்கா? சுனிதா, புகழ் ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன் ஃபோரோ டைட்டில் வின்னர் யார் வருவாங்க? சிவாங்கி வரலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை சிவாங்கி வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? சிவாங்கி வரணும் ஆசைப்பட்றேன், சிவாங்கி ரொம்ப பிடிக்கும். சரிக்கா, இப்போ இந்த குக் வித் கோமாளி வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் போஸ்டராக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா இல்லை பொய்யா? 100% ட்ரூ தான் அது. ஆனால் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கிரிஞ்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை இல்லை, அது பார்த்தா நிஜமாகவே எல்லாருக்குமே வந்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஃபீல் ஃப்ரீ. சரி, ஓகே, தேங்க்ஸ்.